ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம இப்போ பார்க்கலாம். ஜூலை மாதம் பிறக்கும் போது ரிஷப ராசியில புதன் சுக்கிரன், மிதுன ராசியில சூரியன் ராகு, தனுசு ராசியில சனி கேது, மகர ராசியில குரு, மீன ராசியில செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இதுல குரு பகவானும் சரி பகவானும் வக்ர நிலைமையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய கிரக மாற்றங்களை பார்க்கலாம். 4ஆம் தேதி புத பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 8ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிலைமையிலேயே மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் அடைகிறார். 16ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாற்றம் அடைகிறார். அன்னைக்குதான் ஆடி மாத பிறப்பு. 27ஆம் தேதி புத பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாற்றம் அடைகிறார். 30ஆம் தேதி அன்று சுக்கர பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற்றம் அடைகிறார். இப்ப நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் ராசிபலன் பார்க்கும் போது விதி மதி கதின்னு பார்த்துக்கணும். அதாவது லக்ன ரீதியா, ராசி ரீதியா, அப்புறம் நீங்க பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஜனனகால ஜாதகத்துல சூரியன் எந்த ராசி கட்டத்துல இருக்காரோ அந்த ராசி தான் கதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது ரீதியா நீங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போறது, எப்படி எப்படி நம்ம இருந்துட்டா நல்ல பலன்கள் நம்ம எடுத்துக்கலாம், இது மாதிரியான விஷயங்களை நாம பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அயன சயன போக விரக ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் 4ஆம் பார்வையால் உங்களுடைய தைரிய ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய ரண ருண ரோகஸ்தானத்தையும், 8ஆம் பார்வையால் உங்களுடைய களத்திரஸ்தானத்தையும் பார்த்து அருள் செய்கிறார். ஒரு நல்ல நிறைவான மாதம். ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. பொதுவாக ராசிநாதன் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது அயன சயன போக விரயஸ்தானத்தில் மறைந்திருந்து சஞ்சாரம் பண்ணினார்னா அவங்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது விதி. இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஏன்னா தனவாக்க குடும்பாதிபதி சுக்கர பகவான் ஆட்சியாக அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும், பொருளாதாரத்துல நல்ல ஏற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் ராகுவோட சஞ்சாரம் இருக்கு, அது போக செவ்வாயினுடைய பார்வையும் அமைந்திருக்கிறது. இப்ப இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். வீடு மனை பூமி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமான முறையில வந்து சேரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா, வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். எந்தெந்த ஒரு 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 விதமான வழக்குகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, அந்த வழக்குகள் ரொம்ப நீண்ட நாளா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான போக்கு நிச்சயமான முறையில காணப்படும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், குழந்தைகள் உங்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நன்மையே நடக்கும். ரொம்ப சிறப்பா, மிக மிக சிறப்பா உங்களுக்கு இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் சீரடையும். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்க பெறுவீர்கள். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி, தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நிம்மதி என்பது உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியா நடந்து முடியும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் இந்த மாதத்தினை பொறுத்தவரை. இந்த மாதத்தினை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள். அதுவும் நட்சத்திரநாதன் கேது பகவான் சுயசாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்கும்,
எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திராதிபதி சுக்கிரன் ரொம்ப பலமா ஆட்சியா அமைஞ்சிருக்கார். பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க தினமும் துர்க்கையம்மன் வழிபாடு செய்து வருவது, துர்க்கையம்மனுக்கு அர்ச்சனை செய்வது, துர்க்கையம்மன் பாடல்களை பாடுவது, இது எல்லாம் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 2, 3, 29, 30, 31. அதிர்�்டமான தினங்கள் 23, 24. ரிஷபராசி அன்பர்களே, உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நமக்கு கணிஞ்சின் இருக்கு. உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புத பகவான் 4ஆம் தேதி அன்று தனவாக்க குடும்பஸ்தானத்திற்கு ஆட்சியாக மாற்றம் அடைகிறார். இந்த மாதம் முழுவதுமே 30ஆம் தேதி வரைக்கும், இந்த மாசத்துக்கு 31 தேதி, 30ஆம் தேதி வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். இந்த 12 ராசிகள்ல யாருக்குமே இது மாதிரி கிடையாது. உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்கு. தொட்டதெல்லாம் தொடங்குங்க, எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து வெற்றியடையும். இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் மாறல, தனவாக்கு குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார், அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க யாரு, என்ன பண்ணலாம், எதை எப்படி செஞ்சா நமக்கு சரியா வரும் அப்படின்னு உங்களை நீங்களே உணர்வதற்கான ஒரு காலகட்டம். கிட்டத்தட்ட 2014லேருந்து மிக கடுமையான போராட்டங்கள், குடும்பத்துல பலவிதமான சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. முடியக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கும். நிச்சயமா ஒரு ஒரு பயங்கர இருட்டுல ஒரு வெளிச்சம் வந்தா எப்படி இருக்குமோ அத மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து தொடங்குறது. வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், உணரப்போகிறீர்கள். அடுத்தடுத்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமா இருக்கும். பொருளாதாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பேசும் வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த வார்த்தைகள் நம்ம கட்டாயம் பேசணுமா அப்படின்னு மட்டும் கொஞ்சம் நீங்க அதுல மட்டும் கவனமா இருந்துட்டா போதுமானது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும். 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். குழந்தைகள் இல்லாதவர்கள், அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல செய்தி இந்த மாதம் காத்திருக்கிறது. 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். 6க்கு அதிபதியான ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலே ஆட்சியாக இருக்கார். உடல் நலம் பற்றிய பயம் இதெல்லாம் போயிடும், உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தை செய்து பயன்படுத்திக்கோங்க. தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் லாபம் பார்க்குற மாதிரியான தொழில் தாராளமான முறையில செய்யலாம். உத்தியோகத்தினருக்கு ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பவர்களிடம் தொடர்பு, அவர்கள் மூலம் ஆதாயம், இதையெல்லாம் கிடைக்கப்பெறுவீர்கள். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தினை பொறுத்தவரை அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். ரோணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தினுடைய ஒத்துழைப்பு என்பது கிடைக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கான சிறந்த பரிகாரம். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு, புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 4, 5, 6. அதிர்ஷ்டமான தினங்கள் 25, 26. புதனை ராசிநாதனாக கொண்ட நிதானமாக எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தினை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போறது. நிச்சயமாக இதன் பிறகு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தினை நீங்கள் பார்க்க போறீங்க, உணர போறீங்க. ராசிக்கு ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிநாதன் புத பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் இருக்கிறார். போன மாசம் வந்தார், வந்துட்டு மறுபடியும் மகர நிலமையில போனார், இப்ப மறுபடியும் வந்தாச்சு. பொதுவா நம்ம புத பகவான் என்ன சொல்லுவோம்னா வித்தை காரகன்னு சொல்லுவோம், கல்வி காரகன்னு சொல்லுவோம். இப்ப ஒருத்தருக்கு வந்து கல்விங்கிறது வந்து வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, அறிவு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் புதன் தான் அதிபதி. இப்போ நம்ம ஒரு ஒரு விதமான ஒரு குழப்பமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதுல நம்ம எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழிகாட்டுபவர் புத பகவான்.
அதுவும் குருவினுடைய பார்வைப்படுறது, சனியினுடைய பார்வைப்படுறது, செவ்வாயினுடைய பார்வைப்படுறது, மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். மற்ற எல்லா ராசிக்காராலையும் விட மிதுன ராசிக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வரப்போறது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த கண் சம்பந்தமான நோய்கள், அப்புறம் இந்த வெப்பம், சூடு சம்பந்தமான உடற்சூடு சம்பந்தமான நோய்கள், இதெல்லாம் இருந்தவாளுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இந்த மாசம் நிச்சயமா கிடைக்கும். புதன் வந்திருக்கார் ராசிநாதன், ஏற்கனவே ராகு செவ்வாயினுடைய சாரம் பெற்று டிராவல் பண்ணிட்டு இருக்கார். ஸோ நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ஒரு தெளிவு என்பது ஏற்படும், மன தெளிவு என்பது ஏற்படும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை பேசலாம், எதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமா மங்கள காரியங்கள் நல்லபடியா நடைபெறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும். சனி பகவானுடைய பார்வைகள் இருக்கிறதுனால நிச்சயமா பொறுப்புகள் அதிகரிக்கும், நல்ல ஒரு பலவிதமான பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். செவ்வாய் பார்வை இருக்கு, உடல் ஆரோக்கியம் சீரடையும், வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும். செவ்வாய் என்பவர் பூமிகாரனாயிரர், ரத்தகாரனாயிரர். இப்போ பூமிகாரன ஆகும்போது பூமி சம்பந்தமான விஷயங்கள், அதுவும் அவர் இருக்கிறது குரு வீடு இருக்கு, மங்கள நாயகன் மங்கள வீட்டில இருந்து பார்வையை பார்க்கிறார். அப்ப நிச்சயமா உங்களுக்கு பூமி சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியா கூடி வரும், மங்கள காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடைபெறும். தைரியம், தான் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா அணுக முடியும், உங்களால தைரியமா அணுக முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்க எல்லா விஷயத்தையும் நல்லபடியா செய்வீங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். 16ஆம் தேதிக்கு பிறகு தைரியாதிபதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செல்கிறார். குடும்பத்துல சந்தோஷம் என்பது 16ஆம் தேதிக்கு பிறகு இன்னும் அதிகரிக்கும். அயன சயன போக விரய ஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறதுனால தம்பதிகள் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் என்பது பிறக்கும், நிச்சயமாக பிறக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்க ராசியிலிருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி நாம வந்து பார்க்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுத்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும், பண வரத்து அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும், உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய நபர்களின் அறிமுகம், ஒரு இந்த மாதத்துல முதல் பாதியில புனர்பூச நட்சத்திரத்துக்கு சூரியன் வந்துடுற, செவ்வாயினுடைய பார்வைகள் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லபடியா முடிய போறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. எப்பொழுதும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயங்களுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ நவக்கிரக புதன் பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும், நல்ல மன அமைதி வந்து சேரும், பொருளாதாரத்துல நல்ல வளம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் 7-8, அதிர்ஷ்டமான தினங்கள் 1-27-28. கர்க்கடக ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய 6ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு, 12ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு. எப்பொழுதுமே மறைவு ஸ்தானங்கள் என்று அழைக்கக்கூடிய 3, 6, 8, 12 வலுக்கப்படாது. இப்போ பார்த்தோம்னா 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே 8ஆம் தேதிக்கு பிறகு குரு சனி கேதுவினுடைய சஞ்சாரம், 4ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் ராகுவினுடைய சஞ்சாரம் 12ஆம் இடத்துல. இப்ப எது ரொம்ப உங்களுக்கு அனுகூலமா இருக்கு அப்படின்னா 11ஆம் இடத்துல ஆட்சி செய்யக்கூடிய சுக்கிரனும், 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும். இப்போ இந்த மாதத்துல எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு முக்கியமா நீங்க நல்லா இருக்கணும் யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கலந்துரையாடி அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லது. பொதுவா கடகராசி அப்படின்னாலே கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவங்க, எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் சென்டிமெண்டா அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ பந்தவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். திடீர்னு சில குழப்பங்கள் ஏற்படலாம், அந்த குழப்பங்கள் ஏற்படும் போது ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஒரு ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க பார்த்து முடிவெடுக்கணும். இப்ப அப்படியான ஒரு விஷயம் இந்த மாசம் ஒரு கடித போக்குவரத்து, ஒருத்தருக்கு இமெயில் பண்றீங்க அபிஷியலா,
இப்போ அதுல வார்த்தைகள்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடன் வாங்கும்போது இந்த கடன் நமக்கு தேவைதானா, இந்த நேரத்தில் நமக்கு அவசியம்தானா, இதெல்லாம் யோசிக்கணும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படலாம், முக்கியமா வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். இப்போ சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, சரியான உணவை உண்பது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா குடும்பத்துல சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம், முடிந்தவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்துல கடுமையான பிரஷர் ஏற்படலாம், ரொம்ப கவனமா இருந்துக்க வேண்டிய ஒரு மாதம், கடுமையான பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். அதுவும் 16ஆம் தேதிக்கு பிறகுலாம் மிக கடுமையான பொறுப்புகள் வரும். மேலிடத்துலேருந்தே உங்களை கூப்பிட்டு நீங்க தான் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. மிக கடுமையா நீங்க வந்து போராட வேண்டியிருக்கலாம். எல்லா நேரத்திலும் நிதானமும் பொறுமையும் கவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்துல, முக்கியமா கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு 16ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். அம்பாள் வழிபாடு செய்யணும், தினசரி அம்பாள் வழிபாடு செய்து வருவது, அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வது, வடமொழி தெரிந்தவர்கள் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது, இதையெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அளிக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். மனக்குழப்பங்கள்லாம் நீங்கும். அம்பாள் வழிபாடு செய்யும் போது மனக்குழப்பங்கள் நீங்கும், ஒரு தெளிவான முடிவு நமக்கு எடுக்க முடியும், இதெல்லாம் உங்களுக்கு சரியாகும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 9, 10, அதிர்ஷ்டமான தினங்கள் 2, 3, 29, 30, 31. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய 5ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு. அது மாதிரி 11ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு, 10ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு. இப்போ 5ஆம் இடம் நம்ம எப்ப அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய விஷயம், ஒரு ராசிக்கு ராசியோ அல்லது 5ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ வலு பெறும் போது அந்த ராசியினர் நல்ல பலன்களை பெறுவார்கள். 5ஆம் இடத்துல குரு பகவான் மீண்டும் ஆட்சியாக போகிறார். குரு வலுவாகும் போது கூட டிராவல் பண்ணக்கூடிய சனியும் கேதுவினுடைய ஒரு நெகட்டிவான டிஃபெக்ட்ஸ வந்து கம்மி பண்ணிட்டு, நெகட்டிவான விஷயங்களை கம்மி பண்ணிட்டு நல்ல விஷயங்களை அதிகமாக அள்ளித்தருவார். இப்போ குருவினுடைய பார்வை நமக்கு விழுந்துடும். ராசிநாதன் சூரியன் 16ஆம் தேதி அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு வருகை தர இருக்கிறார். நிச்சயமாக சுப விரய செலவுகள் இந்த மாசத்துல கண்டிப்பா உண்டு. குருவினுடைய பார்வை இருக்கு, ராசிநாதன் சூரியன் குருவினுடைய சாரம் தெரிகிறார், எல்லாமே உங்களுக்கு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சிம்ம ராசிக்கு நம்ம நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்களா நேரம் சரியில்லை, இப்போ ஒரு நல்ல நேரம் கணிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. பார்த்தோம்னா இப்போ குருவினுடைய மாற்றம் நமக்கு ஐப்பசி மாதம் மாறினதுலேருந்து நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் சாமி வந்து குரு மாறினா நல்லா இருக்கும் நீங்க, ஆனால் நல்ல பலன்கள் கிடைக்கலையே அப்படின்னா, சர்ப்ப கிரகங்களுடைய சஞ்சாரம் அந்த அளவுக்கு அனுகூலமா இல்லை. அடுத்தடுத்து இன்னும் வரக்கூடிய ஒரு 1-2 மாதங்கள்ல சர்ப்பகிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதா அமைய போறது. 2010-11 நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம், அறுவடை எடுக்கக்கூடிய காலகட்டம் கணிஞ்சு வந்தாச்சு. இனிமே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் தீரப்போறது, ஒரு நல்ல பலன்கள், நீங்க திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு பலன்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் வரப்போறது. தைரியமா இருக்கலாம், தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. புதிய தொழில் தொடங்குவதற்கோ, புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கோ, புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கோ எல்லாம் இந்த மாசம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாமே உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
ஒரே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். கோபம் வரும்போது கொஞ்சம், ஏற்கனவே சிம்ம ராசி அப்படின்னாலே கொஞ்சம் அத பிடிவாத குணம் அதெல்லாம் இருக்கும், தன்னுடைய கொள்கை யாருக்கா விட்டு கொடுக்காம இருக்கிறது அதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாயினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய ஒரு ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால முடிந்த வரை ரொம்ப பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வார்த்தைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்களிலும் சரி, ரொம்ப கவனமா, அதுல மட்டும் கவனமா இருந்திருந்தா போதுமானது. இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சிறக்கும். நட்சத்திராதிபதி சுக்கிரன் ரொம்ப வலிமையா இருக்க ரொம்ப 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 உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம்னு நம்ம திருப்தியா இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். தினசரி சிவபுராணம் சொல்லணும், சிவ வழிபாடு பண்ணணும். பஞ்சாட்சர மந்திரம் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு சிம்மராசிக்காரா சொல்றாலும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் 11, 12, 13, அதிர்ஷ்டமான தினங்கள் 4, 5, 6. கன்னிராசி நண்பர்களே, ஒரு திருப்தியான மாதம்னு சொல்லலாம். செவ்வாயினுடைய அருட்பார்வை ரொம்ப திருப்தியா இருக்கு. என்னடா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ராசியினுடைய 8வது பதிவு இந்த ராசியை பார்க்கப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. ஏன்னா 8வது அதிபதியினுடைய சொந்த நட்சத்திரங்கள் அந்த ராசியில இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமா அந்த கிரகம் நல்லதே செய்யும். இது சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. கன்னிராசியில சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 செவ்வாயினுடைய நட்சத்திரமாவே நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப நிச்சயமா நமக்கு செவ்வாயினுடைய பார்வை விழும்போது செவ்வாய் என்பவர் இரத்தக்காரகன், மங்கள நாயகன், மங்களக்காரகன், மங்கள காரியங்களுக்கு. அதனாலதான் அவருக்கு சமஸ்கிருதத்துல வந்து மங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மங்கள்னாலே மங்கள காரியங்களுக்கு அதிபதி. கேந்திரங்கள் எல்லாமே பலமா இருக்கு. கேந்திரங்கள் தான் தூண்கள். 1வது கேந்திரம்ங்கிறது ராசி, 2வது கேந்திரம்ங்கிறது 4வது இடம், 3வது கேந்திரம்ங்கிறது 7வது இடம், 4வது கேந்திரம்ங்கிறது 10வது இடம். அப்போ கேந்திரங்கள் எல்லாமே பலமா இருக்கு. தூண்களான விஷயங்கள் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடக்கும். தூண்கள்னா என்ன? வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள், தொழில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள், திருமண முயற்சிகள், எடுக்கக்கூடிய காரியங்கள், வழக்குகள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பரம்பரை சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாறது. இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதமானது மிக மிக நன்மை அளிக்கக்கூடிய ஒரு 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 அற்புதமான மாதம் அப்படின்னு நம்ம 100% சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தைரியமா அணுகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தைரியமா அணுகலாம். எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடந்து முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு சிறப்பா இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஏற்றம், உத்தியோக முன்னேற்றம் என்பது ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு, எந்த இடத்துல எந்த ஊர் எந்த நாடுல நீங்க இருந்தாலும் சரி, தினமும் காலையில எந்திரிச்ச உடனே உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள். ஏன்னா குலதெய்வத்தை வணங்காம வேற நாம எந்த பரிகாரம் பண்ணினாலும் சரி, எவ்வளவு பெரிய பூஜைகள் பண்ணினாலும் சரி, அது சரியா வராது. இப்போ குலதெய்வ பூஜைங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ குலதெய்வ பூஜை நீங்க தினமும் காலையில குலதெய்வத்தை நல்லபடியா நீங்க வணங்குங்க. எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு நடக்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் வியாழன் வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் 14, 15, அதிர்ஷ்டமான தினங்கள் 7 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை 9வது இடம் ரொம்ப வலுவா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப
ஃபேவரான ஒரு கிரகமான ராகு பகவானுடைய சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்துல இருக்கு. சூரியன் ராகு சேர்க்கை பொதுவா ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் ராகுவும் இணைந்து சஞ்சாரம் செய்யப்படாது. அது எவ்வளவு இப்ப சிம்மராசிக்கே எடுத்திருந்தா கூட ஒன்பதாம் இடம்ங்கிறது மேஷராசி வரும். இப்ப மேஷராசியில சூரியன் உச்சமாயிடுவார், ஆனாலும் ராகுவோடு சேர்ந்து பயணம் செய்யப்படாது. ஓ, அது ஒரு விதத்துல நமக்கு நன்மையை கொடுத்தாலும் இன்னொரு விதத்துல அது நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். முக்கியமாக துலா ராசியினுடைய தந்தையார்களுக்கு இது கொஞ்சம் மோசமான காலகட்டம். அதாவது அவருடைய இந்த வரிசை கிரமமா வரும்போது அவர் மூத்த பையனா இருக்கலாம், அல்லது மூத்த பொண்ணா இருக்கலாம், நடுவில் உள்ள பொண்ணா இருக்கலாம், நடுவில் உள்ள பையனா இருக்கலாம், கடைசி பையனா இருக்கலாம், கடைசி பொண்ணு யார வேணாலும் இருக்கட்டும், ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராகு இணைந்து சஞ்சாரம் செய்வது என்பது அதாவது பிரச்சனையான காலகட்டத்தெல்லாம் தாண்டியாச்சு, 15 நாள் ஆச்சு, இருந்தாலும் இன்னும் 15 நாள் இருக்கு. அப்போ இந்த 16ஆம் தேதி வரைக்கும் தந்தையாரினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் என்பது அவசியம். ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அப்ப நாம செய்யக்கூடிய ஒரு காரியங்களுக்கு, நாம எடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள்ல நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகலாம். அப்ப நாம எடுக்கக்கூடிய காரியம் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகலாம். அப்ப அதுலதான் நாம கொஞ்சம் கவனமா இந்த மாதத்துல நாம இருக்கணும். இப்ப நமக்கு எல்லாமே நமக்கு ஃபேவரா நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாம் எடுக்கக்கூடிய காரியம் நமக்கே கூட எதிராக போகலாம். அந்த அதுல அதனால எந்த ஒரு விஷயத்தை எடுத்தனாலும் அதுல வந்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் ஒவ்வொன்றையும் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து எடுத்து வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஃபேவர் என்ன தெரியுமா, இந்த மாதத்துல உங்களுடைய ராசியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்ப்பது. இப்ப செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கும்போது செவ்வாயினுடைய அருட்பார்வை துலா ராசிக்காரர்களுக்கு விழும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்ப செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு தைரியம் தன்னம்பிக்கை, எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியா நம்ம ஃபேஸ் பண்ணலாங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும். வாக்கு வன்மை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். தள்ளி போயிருந்த சொந்த பந்தங்கள், ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். நீண்ட கால நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். இது எல்லாம் அந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதுமாதிரி உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையா நீங்க இருந்துக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அதிகமான காரம் அதிகமான உப்பு அதெல்லாம் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப ஃபேவர் காத்துருக்கு, ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும். தினசரி கோளறுபதிகம் படியும். வேயிறு தோழி புந்தன் என்று ஆரம்பிக்கக்கூடிய கோளறுபதிகம் தினமும் படிக்கணும். நவகிரக வழிபாடு செய்யணும், தினமும் செய்யணும். நவகிரக வழிபாடு செய்யணும்னா உடனே நமக்கு கோயில் திறக்கலையே போய் நவகிரகத்தை 9 சுத்து சுத்தனமே அந்த மாதிரி கிடையாது. இருக்கக்கூடிய இடத்திலேயே 9 கிரகங்களையும் நீங்கள் வழிபடலாம். கோளறுபதிகம் நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே சொல்லலாம். இந்த கோளறுபதிகம் படிக்கும் போது நமக்கு மனம் தெளிவடையும். எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஒரு நல்ல தெளிவு, எதை நாம செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் 16, 17, 18, அதிர்ஷ்டமான தினங்கள் 10, 11. விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள் ஒரு பேச்சு பேசினா அந்த பேச்சு வந்து நறுக்குன்னு இருக்கும். ஒரு 100ல் ஒரு வார்த்தை, 1000ல் ஒரு வார்த்தை, 1000000ல் ஒரு வார்த்தை சொல்றவங்க யாருன்னா விஜயராசிக்காரங்களாதான் இருப்பாங்க. இந்த தொடர்ந்து பேசுறது அதெல்லாம் இருக்காது. ராசிநாதன் செவ்வாய் மிக வலிமையாக 5ஆம் இடத்தில் சஞ்சாரம், நட்பு வீட்டுல சஞ்சாரம், குரு வீட்டுல சஞ்சாரம், எல்லாமே பரிபூரணமா இருக்கு. 2ஆம் இடம் ரொம்ப வலிமையா இருக்கு, 7ஆம் இடம் ரொம்ப வலிமையா இருக்கு. எல்லாமே மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிரக கூட்டணி, வாக்கு வன்மை அதிகரிக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களால் உங்களுக்கு நடைபெற வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும்.
உங்கள் ராசியை புதனும் சுக்கரனும் இணைந்து பார்க்கிறார்கள். ரொம்ப நல்லா இருக்கு. எட்டாம் இடத்த ராசிநாதன் செவ்வாய் பார்க்கிறார். எட்டாம் இடத்துல சர்ப்ப கிரகமான ராகுவினுடைய சஞ்சாரம், சூரியனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. பொதுவா விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்துல சர்ப்ப கிரகங்களோட சூரியன் சேரப்படுது. இப்ப நடந்துட்டு இருக்கு, 15 நாள் முடிஞ்சது, இன்னொரு 15 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் சூரியன் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார், 16ஆம் தேதி. அப்ப சூரியன் செவ்வாய் திரிகோணப்படி சம்பந்தம் வரும். அதெல்லாம் நமக்கு ஒரு பெஸ்ட் பீரியட். இந்த 16ஆம் தேதி வரைக்கும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். தானாகவே மருந்து உட்கொள்வது, ஏதோ ஒரு நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு காய்ச்சல் தலைவலினா நம்மளாவே நமக்கு மருந்து சாப்பிட்ற, இதை கொஞ்சம் நிப்பாட்டணும். தான் மருந்து சாப்பிட்டதோடு மட்டுமில்லாம மற்றவாளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதுக்கும் தானாகவே மருந்து கொடுக்கறது, இதை வாலண்டியரா போய் வந்து ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யணும். 7ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கார். காதல் பண்றவாளுக்கெல்லாம் காதல் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி அடையும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். ரொம்ப சிறப்பா உங்களுக்கு இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள், ஒரு அரசாங்கத்துல நீண்ட நாள் கோரிக்கைகள், ஒரு நீண்ட நாள் ஏதோ ஒரு இதுக்காக நீங்க வந்து ஒரு 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 ஒப்புதல் வாங்குறதுக்காக ட்ரை பண்றீங்க, இல்ல கடன் உதவிக்காக ட்ரை பண்றீங்கன்னா அது உங்களுக்கு நல்லபடியா நடக்கிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கணக்கு வழக்குகள் இருந்த பிரச்சனை அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தினசரி கந்தகுரு கவசம் சொல்லி முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கான சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள், அதிர்ஷ்டமான தினங்கள் இந்த மாதத்துல 11, 12, 13 சந்திராஷ்டம தினங்கள், 19, 20 அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய், வியாழன், வெள்ளி. தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் தேதியே வருகை தர இருக்கிறார். ராசியில் ஏற்கனவே சனி கேதுவினுடைய ஒரு ஆதிக்கம் அமைந்திருக்கிறது. ராசியை சூரியன், புதன் ஆகியோர் பார்க்கிறார்கள். 4ஆம் தேதிக்கு பிறகு புதன் பார்க்கிறார், சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிறார். ராசியில ஒரு 3 கிரக கூட்டணி, குரு சனி கேதுவினுடைய ஒரு கூட்டணி. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா குடும்பாதிபதி சனி பகவான் சூரியனுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் செய்து முடிக்கிறார். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க பாக்யாதிபதி சாரம். இப்போ அதனால குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் இது எல்லாமே நடைபெறும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு, மனை, வாகனம் இது சம்பந்தமான விஷயங்கள், தந்தை, தந்தை வழி உறவினர்கள், தாயார், தாய் வழி உறவினர்கள் இவாளுவெல்லாம் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷம் அதிகரிக்கும். பரம்பரை சொத்துக்கள், இதுல ஏதாவது வில்லங்கங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல, கல்வியில மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லயோ அதுலெல்லாம் இருந்த தடைகள் அது எல்லாமே சரியாகக்கூடியத நீங்கள் தாராளமான முறையில் உணரலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல, உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஆதரவு தரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமான முறையில் நடைபெறும். ஏதேனும் ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக குடும்பத்தில் இருந்து வந்த, உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நிச்சயமான முறையில் நீங்கிடும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகம் சிறக்கும். உத்தியோகத்தில் திருப்தியான ஒரு நிலை ஏற்படும். தொழிலில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது காணப்படும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள், உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய ஒரு பொற்காலம் தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான சூழல் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். தினசரி
சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்யலாம், குருமார்கள் வழிபாடு செய்யலாம். குருமார்கள் வழிபாடுனா சீரணி சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, இந்த மாதிரியான குருமார்களுடைய வழிபாடு, இது எல்லாம் தாராளமான முறையில் தினமும் செய்து வருவதன் மூலம் பொருளாதார சிக்கல்கள் நீங்கும், மன சங்கடங்கள் அகலும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் 21, 22. அதிர்ஷ்டமான தினங்கள் 13 மற்றும் 14. மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் 8ஆம் தேதியே உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் அவருடைய சொந்த வீடான அயன சயன போக விரயஸ்தானத்திற்கு, உங்களது 12ஆம் வீட்டிற்கு மாற்றம் அடைகிறார். நம்ம கடகராசிக்கு பலன் சொல்லும் போது சொல்லியிருந்தோம், எல்லா கிரகங்களுமே மறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட மகர ராசிக்கும் அதே மாதிரி தான். 6ஆம் இடத்துல 3 கிரகம், 12ஆம் இடத்துல 3 கிரகம், 3ஆம் இடத்துல 1 கிரகம். சந்திரன் அடிக்கடி வந்து போயிட்டு இருப்பார். ஆனா மகர ராசியினருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த மாதம் இருக்கு. என்னன்னா 5ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்கிறது. ஒரு ராசிக்கு ராசியோ அல்லது 5ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ வலுக்கும் பொழுது அவர்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல பலன்களை அனுபவிப்பார்கள். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் வரக்கூடிய ஸ்தானம், குலதெய்வம் அருளக்கூடிய ஸ்தானம். அதனால 5ஆம் இடம் மிக வலுவா இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலன்கள், எது எதெல்லாம் நாம கெடுதல் நினைக்கிறோமோ அது எல்லாமே அவளுக்கு நன்மையாக முடியும். எப்பவோ யாருக்கோ கடன் கொடுத்துருப்போம், அந்த கடன் அடையும், அந்த கடனை யாராவது திருப்பி கொண்டு கொடுப்பாங்க. இவங்க தொழில் சம்பந்தமா ஒரு முயற்சி எடுப்பா, அது நடக்காமலே போயிடுமோன்னு பயந்துட்டுப்பா, திடீர்னு நல்லபடியா நடக்கும். உத்தியோகத்துல கடுமையான பிரஷர் இருக்கும், ஒரே நேரத்துல பல விதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், பொறுப்புகள் அதிகரிக்கலாம். வேணும்னே உங்க மகர ராசியினர் மேல தலையில சுமத்துற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனாலும் அதையெல்லாம் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு, ஏன்னா தன்னம்பிக்கையின் சிகரம் மகர ராசி. சரராசி இல்லையா, மேஷம் கடகம் துலாம் மகரம் நாலுமே சரராசி, தன்னம்பிக்கை சிகரம். அதனாலதான் அந்த இடத்துல செவ்வாயினுடைய உச்சம் அமைஞ்சிருக்கு, செவ்வாயினுடைய உச்ச வீடு அதான் கொடுத்துருக்கான். இப்ப எவ்வளவு ஒரு அமுக்கினாலும் போட்டு வெளியில வந்து தான் யார் அப்படிங்கிறத மற்றவாளுக்கு நிரூபிக்கக்கூடிய ராசி எதுன்னா மகர ராசி. சோ இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 5ஆம் இடம் ரொம்ப வலுவா இருக்கு, அதனால தைரியமா இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம், ஜாயின்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படலாம், அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துட்டா போதுமானது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்பு ஆகியவை ஏற்படும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி லாபம், பொருள் லாபம், திரவிய லாபம்லாம் ஏற்படும். தினசரி விநாயகர் அகவல் சொல்லி விநாயகர் வழிபாடு வீட்டில இருந்தே எந்த இடத்துல இருக்கிறோ அந்த இடத்துல சொல்லலாம். விநாயகர் வழிபாடு அந்த அளவுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடு. ஓம் கம் கணபதயே நமஹா, ஓம் கம் கணபதயே நமஹா, இந்த மந்திரத்தை சொல்லலாம். ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம், எல்லாருமே ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு மந்திரம், கடினம் கிடையாது. பொருளாதாரம் நல்ல வளர்ச்சி பெறும் இந்த மந்திரத்தை சொல்றதன் மூலமா, குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் 23, 24, அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17, 18. கும்பராசி என்பர்களே, ஒரு திருப்தியான பலன்கள் பெறக்கூடிய ராசிகள்ல உங்கள் ராசியும் ஒண்ணு. இந்த மாதத்துல எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறும், குடும்பஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரமான அவிட நட்சத்திரத்தின் அதிபதி 2ஆம் இடத்துல குரு வீட்டுல அமர்ந்திருக்கிறார். இப்ப ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு வந்தாச்சு. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னா, வாளுக்கு பலன்கள் நல்லா இருந்தாலும் நமக்கு நல்லா இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்போதுமே இருக்கும். இப்போ தினமும் அவளுக்கு வந்து நம்ம உங்களுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு ஒருத்தர் அருகில இருந்து சொல்லிகிட்டே இருக்கணும்.
மற்ற நாளுக்கு இவா கொடுக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் ரொம்ப ஜாஸ்தி. உங்களால் முடியும்னு சொல்லி மற்றவாளுக்கு வாக்கு சொல்லுவா. பட் அடி மனசுல கும்பராசிக்கிற அளவுக்கு எப்பவுமே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கும், பயம் கிடையாது ஒரு சந்தேகம். இப்போ உள்ளபடியே இப்போ ரொம்ப நல்லா இருக்கு, வாக்கு வன்மை ஏற்படும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும், பொருளாதாரம் மிகச்சிறப்பான பலனை பெறுவீர்கள். மிகச்சிறப்பான பலன் பொருளாதாரத்தில் நான்காம் அதிபதி ஆட்சியாக இருக்கார், ரொம்ப சிறப்பு. அதுவும் சுக்கரன் ஆட்சியாக இருக்கார், பாக்யாதிபதி ஆட்சியாக இருக்கும்போது நிச்சயமாக வீடு முனை சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப அனுகூலத்தை பெறும். இந்த பணப்பிரச்சனை ரொம்ப போட்டு வாட்டின்னு இருந்தது, அதுலேருந்து கொஞ்சம் வெளிவருவதற்கான ஒரு நல்ல காலகட்டம். ஐந்தாம் அதிபதியும் வலுக்கிறார், கும்பராசிக்கு ஐந்தாம் அதிபதி புதனும் வலுக்கிறார். நான்காம் தேதிக்கு பிறகு 27ஆம் தேதி வரைக்கும் அவர் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார், ராகுவும் சேர்ந்திருக்கார். எப்பொழுதுமே காற்று ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சர்ப்ப கிரகங்கள் 1, 5, 9 வந்ததுன்னா யோகம். இப்போ ஐந்தாம் இடத்து அதிபதியும் வலுக்கிறார், ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கார். அப்படிங்கும் போது ஒரு நல்ல வலுவான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில வந்து சேரும், தொழில் உத்தியோகம் சிறக்கும், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்துடும், உடல் ஆரோக்கியம் சீரடையும், அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள், உத்தியோகத்துல மேலிடத்துடன் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கிடும், ரொம்ப சிறப்பா இருக்குது. தைரியமா இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க, உங்களால முடியும், நல்ல நேரம் பிறந்திருக்கு, நிச்சயமா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்துல பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மனத்தாங்கல்கள்லாம் நீங்கிடும். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய பரிகாரம், நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பரிகாரம். தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி தோறும் வீட்டிலேயே மிளகு தீபம் ஏற்றலாம், அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. 100% வீட்டிலேயே மிளகு தீபம் ஏற்றலாம். ஒரு 12 மிளகு எடுத்துக்கணும், 1-2 தட்டணும், சிகப்பு துணியில கட்டணும், இழுப்ப எண்ணெயில முக்கணும், ஒரு சின்ன அகல் விளக்குல வச்சு ஃபுல்லாவே கற்பூரத்தை வச்சு ஃபுல்லா எரிச்சிட வேண்டியது, இதுதான் பரிகாரம். கடன் பிரச்சனை தீரக்கூடிய பரிகாரம் இதுதான், பைரவருக்குரிய பரிகாரம் இதுதான். வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு சாயந்தரம் செய்யலாம், தேவிரை அஷ்டமி அன்னைக்கு சாயந்தரம் செய்யலாம், காலையில செய்யலாம், வீட்டுல செய்யப்படாதுன்னு சில பேர் சொல்லுவோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 50 வருஷம் முன்னாடி எல்லாம் எல்லா பரிகாரமும் வீட்டுலதான் பண்ணிட்டு இருந்தோம், எல்லா பரிகாரமும் வீட்டுலதான் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா அது கமர்ஷியல் ஆனதுனால நம்ம வந்து எல்லா பரிகாரமும் வீட்டுல பண்ணக்கூடாது, வீட்டுல பண்ண எந்த எதுவுமே வீட்டுல கிரகப்பிரவேசத்தை தவிர வீட்டுல எந்த ஃபங்க்ஷனுமே நம்ம நடத்துறது இல்லை. அதனால 100% இந்த பரிகாரம் வீட்டில் செய்யலாம், மன நிம்மதியை அளிக்கக்கூடிய பரிகாரம். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு நான் அடி அடிச்சா கூட போட்டுப்பா, யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அவளால தாங்கிக்க முடியாது, ரொம்ப இளகின மனசு. அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் 25, 26, அதிர்ஷ்டமான தினங்கள் 20 மற்றும் 21. மீனராசி அன்பர்களே, வாழ்க்கையில ரொம்ப 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 ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ரொம்ப ஒரு அருமையான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. மீன ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம் சுக்கரன், நீசமடையக்கூடிய கிரகம் புதன், ஆட்சி ஆகக்கூடிய கிரகம் குரு. இது எல்லாத்தையும் விட மீன ராசிக்கு ரொம்ப ரொம்ப பெட்டான ஒரு 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 அந்த மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா செவ்வாய், பாக்யாதிபதி தனாதிபதி. அதனாலதான் மீனராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் எல்லா ஜோசியர்களும் சொல்லக்கூடியது, தயவு செய்து முருகன் வழிபாடு செய்யுங்கள், முருகன் வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு செய்யுங்கள், முருகன் வழிபாடு. திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க எல்லாரும் சொல்லக்கூடியது. மீனராசிக்கு செல்ல பிள்ளை யாருன்னா செவ்வாய் தான், அவர் இப்போ இந்த மாசம் ஃபுல்லா உங்க ராசியில இருக்கார், கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு உங்க ராசிக்கு வந்திருக்கார். செவ்வாய் சுணங்கி கிடந்த காரியங்களை மீண்டும் வேகப்படுத்துவர், வாக்கு வன்மை அதிகரிக்கும், ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கிவிடும், ரொம்ப திருப்தியா இருக்கு. தொழில் உத்தியோகம் சிறக்கும், புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகளை ஈடுபடலாம், கடன் வாங்கலாம்,
உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய எல்லாமே கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்க போகிறது. உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். மேலிடத்துடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்கப்படும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக வரும். தினசரி கந்தசஷ்டி கவசம் சொல்லி முருகன் வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் புதன் வியாழன். அதிர்ஷ்டமான தினங்கள் 19-20, சந்திராஷ்டம தினங்கள் 1-27-28. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். நன்றி, வணக்கம்.